குட்டி ரஜினி அப்படின்ட்டு மக்களால் செல்லமாக அழைக்கப்படுற நடிகரும் இயக்குனருமான சூரிய கிரண் அவர்களுடைய மறைவு ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகினர் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவரை பல படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்துருப்போம். நைன்டிஸ் கிட்ஸோடைய ஃபேவரட்டான சைல்டு ஆர்டிஸ்ட் இவரும் ஒருத்தர். கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட படங்களில் நடித்து 2 நேஷனல் அவார்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போதே வாங்கினதை தொடர்ந்து 3 கேரள ஸ்டேட் அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. நிறைய படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்துருந்தாலும் ரஜினி அவர்களுடைய முக பாவனங்களாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன வயசுல இவரே பண்ணிட்டாரு. சொல்ல போனா இவர் தான் குட்டி ரஜினி, அதாவது ரஜினி சின்ன வயசுல இருந்தா இப்படிதான் இருந்திருக்கும்ட்டு பல பேருக்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பர்சனும் கூட. சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அதை தொடர்ந்து அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சஸ்டெயின் பண்ணாரு, அவர் எப்படி வந்தாரு, அவரை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சூரிய கிரணா இருந்தவருடைய ரியல் நேம் சுரேஷ். இவரை எல்லாரும் மாஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 6, 1974 கேரள மாநிலத்துல இருக்க திருவனந்தபுரம் இதுலதான் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா டி எஸ் மணி, அம்மா ராதா. இவருக்கு 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான முகம் தான். அவங்க வேற யாருமே இல்லைங்க, அவங்களும் தன்னுடைய திரைப்பயணத்தை சைல்டு ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஸ்மால் ஸ்கிரீன்ல ஹீரோயினா கூட வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, பாண்டியன் ஸ்டோர் தனம் இவங்க தான் இவருடைய சிஸ்டர். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குட்டி சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க பேரு சுனிதா. அவங்க மேக்சிமம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அதிகமா வந்தது கிடையாது. இவருடைய அம்மா ராதாக்கு இவர் எப்படியாவது நடிகர் ஆகணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. அந்த நடிப்பு திறனை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும்ட்டு நிறைய போட்டோ ஷூட்டா எடுக்கிறதா இருக்கட்டும், பரதநாட்டியம், கராத்தே, கும்ஃபு இது போல நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காங்க இவங்களுடைய அம்மா. குறிப்பா அந்த போட்டோ ஷூட்ல ஒரு முருகர் வேஷம் போட்டு இவர் எடுத்த போட்டோ ஒரு டைரக்டர் கையில கிடைக்குது. அது மூலியமா இவருக்கு மலையாளத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அந்த வகையில 1978 வெளியான ஸ்னேகிக்கன் ஒரு பெண் அப்படின்ற படம் மூலமா இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமாகிறாரு. அந்த படத்தை தொடர்ந்து 1980 பாரதி ராஜா அவர்களுடைய கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற படத்துல சின்ன வயசு ஒரு சவுண்ட் இன்ஜினியரா வளம் வந்திருப்பாரு. இதுல என்னதான் குட்டி குட்டி வேடங்கள் இவர் நடிச்சிருந்தாலும் இவரை சைல்டு ஆர்டிஸ்டா சஸ்டெயின் பண்ண வச்ச ஒரு படம் எது அப்படின்னா பாக்யராஜ் அவர்கள் கூட அவருடைய மகனா நடிச்ச மௌன கீதங்கள். இந்த படத்துல சரிதா தான் இவருக்கு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. மூக்குத்தி பூ மேலே இந்த சாங் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் சாங்காகவும் இருக்கு. அந்த வகையில இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல டேடி டேடி இந்த சாங்ல ரொம்ப கியூட்டா இவருடைய வாய்ஸ் மாதிரியே பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. அப்படியே கொஞ்சம் வளர்ந்து முந்தானி முடிச்சு இந்த படத்துல பாக்யராஜோடைய மகள் கேரக்டர்ல இவருடைய தங்கச்சி சுஜிதா பண்ணிருப்பாங்க. சூரிய கிரண் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஊர்வசி அவர்களுடைய ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இப்படியே இவருடைய கெரியர் போயிட்டே இருக்கும் போதுதான் ரஜினி அவர்களுடைய மிஸ்டர் பாரத் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்திலயும் இவர் ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் நடிச்சிருப்பாரு. அந்த படம் 80s உடைய KGF மூவினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அம்மாவை மையப்படுத்திய அந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரங்கா படத்துல இவரை கடத்துற மாதிரியான சீன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் படமே அடுத்த லெவலுக்கே போயிருக்கும். படிக்காதவன் படத்துல குட்டி ரஜினி சாரா நடிச்சிருப்பாரு. இதுல ரஜினி சாரோட ஸ்டைல அப்படியே காப்பி பண்ணி ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆப்டாவே இருந்திருப்பாரு இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களுடைய மனிதன் அன்புள்ள ரஜினிகாந்த்ல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ரஜினி சாரை தொடர்ந்து கமல் அவர்களுக்கு கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருப்பாரு. அந்த படத்தை பார்த்துட்டு கமல் சாரே திட்டாராம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆரம்பத்துல இருந்தே ரஜினி அவர்களுடைய ரோல் எல்லாம் நடிச்சதுனால கமல் சார் மாதிரி நடிக்க சொன்னா ரஜினி சார் மாதிரி நடிச்சிட்டாராம். ஆமாங்க, அது எந்த படம் கேட்டீங்கன்னா மங்கம்மா சபதம். இந்த படத்துல தான் இவர் சின்ன வயசு கமல் சாரா பண்ணிருப்பாரு. ஒரு குண்டு பையன் இவருடைய டிஃபன் பாக்ஸை பிடிங்கி சாப்பிட்ற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அழுதுகிட்டே அவங்களுடைய அம்மாவை நடிச்சிருந்த சுஜாதா கிட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் ரியலா அப்படியே கும்ஃபு கராத்தே இதெல்லாம் கத்துக் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரஜினி சார் மாதிரியே சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு கமல் சாரோடைய படத்துல. அதை பார்த்துட்டு தான் கமல் சார் இவனை நான் அப்பவே வேணான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஸ்டைல கொண்டு வந்து இங்க எனக்கு நடிக்கிறான். இப்படி கமல் சார் கிட்ட திட்டு வாங்கினது மட்டும் இல்லாம அதே கமல் சாரோடைய சின்ன வயசு ரோல மீன்கள் அப்படின்ற படத்துல அதே சுஜாதா அவர்களுடைய மகன் கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. குறிப்பா கலைமானே அப்படின்ற பாடல் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பாடலா கூட இருக்கும். சிவாஜி சாரோட தீர்ப்பு, எஸ்ஏசி சாரோட குடும்பம்,
இது போல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ரஜினி சாரோடைய மறக்க முடியாத ஒரு ஃபன்னான மொமெண்ட்டை இவரே ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. வேலைக்காரன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் சிவாஜி தோட்டத்தில் நடந்துட்டு இருந்ததாம். அப்போது இவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் ரஜினி சார் நானும் வரண்டா பேட்டை கொடுங்கடான்னு கேட்டதுக்கு, ஐயோ நீங்கள் பெரியாளு, நீங்கள் பாலை தூக்கிங்க அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பசங்களாம் சொன்னதுனால இவர் மனசுக்குள்ளே சோகத்தையே வச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருந்தாராம். என்ன சார் சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், எனக்கு ஒரு பேட்டு பால் புதுசாக வாங்கி தரீங்களா அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு புதுசாக பேட்டும் பாலும் வாங்கி தனியாக ஆடி ஒழுங்குலாம் காட்டினாராங்க. இப்படி இவர் நிறைய படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டே இருக்கும் போது தான் இவங்களோட அப்பா காலமாகறாரு. அந்த நேரத்தில் கடைசி சத்தியமும் வாங்குறாராம். நீ வந்து படத்தெல்லாம் நடிக்கக்கூடாது, படத்தையே நீ தான் டைரக்ட் பண்ணணும், எனக்கு சத்தியம் தூர்தர்ஷன் மறக்க முடியாது. இங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சு நிறைய பிரபலங்களுக்கு சின்ன குழந்தையாவே இருந்ததுனால டே வாடா போடா அப்படிலாம் சொல்லும் போது இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாம். அதனாலதான் இவருடைய நேம் சுரேஷ் அப்படின்றத சூரிய கிரண் அப்படின்னு மாத்தி ஹைதராபாத்துக்கு போயிட்டாராம். அங்க போய் படங்களை டைரக்ட் பண்ணணும்ட்டு ரொம்பவே முயற்சி செஞ்சு சத்தியம் அப்படின்ற படத்தை 2003 தெலுங்குல ரிலீஸ் பண்றாரு. அது நல்லா வெற்றி அடைஞ்சதுனால தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 இவர் உள்ள போயிட்டு 7வது நாளே வெளியே வராரு. அதுக்கப்புறம் இவருக்கு திருமணமும் நடக்குது. நடிகை காவேரி கூட தான் இவருடைய திருமணம் நடக்குது 2010. இது ஒரு லவ் மேரேஜ் தான். அங்க தெலுங்கு படங்கள்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க மேல காதல் வந்து ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காவேரி யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம் படத்துல சரத்குமார் முரளி இவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 2000 வெளியான கண்ணுக்குள் நிலவு இந்த படத்துல விஜய் சாரோடைய ஜோடியாவும் பண்ணிருப்பாங்க. சமீபத்துல கூட விஜய் சேதுபதி அவர்களுடைய கருப்பன் படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுடைய திருமண போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சடனா இவங்க ரெண்டு பேரும் தனியா வாழ்றாங்க, இவங்க வந்து பிரிய போறாங்க அப்படின்னு ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்த சமயத்துல இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற வகையில நடிகை காவேரியே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திருப்பாங்க. ஆமா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம், கண்டிப்பா அதுக்கான ரீசன்ஸ் யாரும் கேட்காதீங்க, எல்லாமே பர்சனல் ரீசன்ஸ் தான், இதை தாண்டி சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. இப்படி 2020 அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்பவும் சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. 2017 திரும்பவும் நடிக்கலாம் அப்படின்ட்டு இவர் நினைக்கும் போது தான் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இருந்தாலும் அவர் தமிழில் வரலட்சுமி சரத்குமாரை வச்சு அரசி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க. இவர் நிறைய நேரங்களில் தனிமையில் தான் இருப்பாராம். இந்த விஷயத்தை அவருடைய இறப்புக்கு அப்புறம் ஒரு சிலர் அவர் கூட இருந்த க்ளோஸ் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தனிமை தான் அவரை குடிக்கிறதுக்கான பழக்கத்தையும் உண்டாக்குச்சாம். அது மூலயமா தான் இவருக்கு மஞ்சள் காமாலையும் வந்திருக்கு. அந்த மஞ்சள் காமாலை மூலயமா தான் இவரு காலமாயிருக்காரு. இவரு ஷார்ட் பிலிம்லாம் கூட நடிச்சு கொடுத்துருக்காராம். அதுக்கான அமௌண்ட்டு கூட 1 ரூபாய் வாங்காம நடிச்சு கொடுத்து அந்த படத்தோடைய டைரக்டருக்கு நல்ல பேரும் புகழும் கிடைச்சதாம். இந்த எல்லா விஷயத்தையும் இவருடைய இறப்பு அப்பதான் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. பல பேரும் இவரை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம சினி சமூகத்தின் வாயிலாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.